மழைக்கு பிந்தைய உணவு மற்றும் குடிநீர் விநியோகத்தில் அரசு பெரிய அளவில் தோற்று போய்விட்டது. கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு மிசரபிளி. எடப்பாடி பீரியடில் கூட ஜெயலலிதா பீரியடில் கூட அவங்க இப்படிலாம் வாய விடலை. ஒரு சொட்டு தண்ணி தேங்காது. எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கணும். எத்தனை மந்திரி பேசினாங்க, இப்போ எங்கே போனாங்க எல்லாரும்? விடியல் அரசு, திராவிட மாடல், திராவிடியன் ஸ்டாக்கு, ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது. எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் மழை பெஞ்சாலும் 4000 கோடிக்கு திட்டம் தீட்டோம். இப்படியெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி சந்தி சிரித்த பிறகு ஊர் நாரின பிறகு நாங்கள் என்ன பண்ணுறது? 50 சென்டிமீட்டர் பெஞ்சதுனா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது இந்த பேச்சு தான். காது வரைக்கும் வாய் கிழிந்த இந்த பேச்சு தான் இந்த விமர்சனத்திற்கு காரணம். இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். விஷால் ஒரு வீடியோ போட்டார், சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? அது 7 தலைமுறை அவரை தோண்டி திட்டினான். இதெல்லாம் உருப்புறத்துக்கு வழியாது. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், அவருக்கு உரிமை இல்லையா அதை பற்றி பேசுறதுக்கு? என்ன தேனும் பாலும் ஓடுதா? நீங்கள் பேசின பேச்சுக்கும் களத்தில் இருக்க நல்லவரத்துக்கும் சம்மந்தமே இல்லையா சார்? ஒரு சொட்டு தண்ணி வராதுன்னு பேசாத மந்திரி கிடையாது. 7 நாளா நாரி கிடக்குது சிட்டி. குறிப்பாக நம்முடைய பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மழையை தாங்குற மாதிரி இல்லை என்பது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு மழை பெய்யும்போது கரண்ட்டை கட் பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப ஓல்ட் டைப் ஆஃப் ஆட்டிடியூடு. ஏன்னா பவர் கேபிள்ஸ் உள்ளே போயிடும், தண்ணிக்குள்ளே போயிடும், அந்த லெவலில் தான் உங்கள் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. யார் அது மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறது? ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ் இந்த இடத்துல எங்கே வந்து புயலுக்கு பிந்தைய அந்த மழை வெள்ளத்தை கையாள்றதுல நிவாரண பணிகளில் குறிப்பாக உணவுப் பொட்டலங்கள் மற்றும் குடிநீர் வழங்குவதில் அந்த அரசு காட்டிய உத்வேகம், குறிப்பாக என்ஜிஓஸ் தன்னார்வலர்கள் மிகப்பெரிய அளவில் களத்தில் இறங்கி வேலை செய்தது என்பது அந்த 2015 ஒரு பிளஸ் பாயிண்ட்டு. மழைக்கு பிந்தைய உணவு மற்றும் குடிநீர் விநியோகத்தில் அரசு பெரிய அளவில் தோற்று போய்விட்டது. கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு மிசரபிளி. நான் ஒரு முறை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. ஸோ இதில் இன்னொரு பெரிய தப்பு இவங்க பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ஜிஓஸை 2015 அதுக்கு பிறகு நிறைய ரோப்பின் பண்ணாங்க. இந்த முறை என்ஜிஓஸை கடந்த 3 நாட்களாக காலத்தில் இல்லை, நேற்று தான் கொஞ்சம் பேர் தென்படுறாங்க. இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர்ட்னஸில், ஃப்ளட் ப்ரிப்பேர்ட்னஸ்ல இவங்க முடிவு பண்ணியிருக்கணும். ஹாய் 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 कैसे हो आप? कैसे हो आप? कैसे हो आप? பட் துரதிருஷ்டவசமாக நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதால ரொம்ப ரொம்ப கேவலமாக இந்த விஷயத்தை வந்து அரசு கையாண்டு இருக்கிறது என்பதுதான் கள யதார்த்தம் எனும் பொழுது, வருத்தப்பட வேண்டிய உண்மை எனும் பொழுது ஆட்சியாளர்களை நோக்கி நாம் கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது. அரசுக்கு வால் பிடிக்கக்கூடிய இந்த அரசின் ஜல்ராக்களாக மாறிவிட்ட உள்நோக்கத்துடன் செயல்படக்கூடிய சிலர் சமூக இணையதளங்களில் குறிப்பாக வந்து இந்த விவகாரத்தில் இந்த அரசை கேள்வி கேட்பவர்களை தனிப்பட்ட முறையில் வசைப்பாடுவதும் கேரக்டர் அசாசினேட் பண்ணுவதும் ஒரு 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 பெரிய ட்ரெண்டாகவே உருவாகி இருக்கிற காரணத்தால் இதை நான் ஒரு கேவியட் மாதிரி போடுறேன். நீங்கள் தீகாகாரன்ட்டு ஒரு ஸ்டைல் இருக்குங்க, திமுகாரன்ட்டு அந்த ஸ்டைல் இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டான், முதல்ல 10 நிமிஷம் உங்களை திட்டுவான். மந்திரிகளுமே ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது, எவ்வளவு மழை பெஞ்சாலும் மிகப்பெரிய அளவுல வாய்ஸ் அவடால் விட்டாங்க.
ஆனால் இன்னைக்கு மழை பெஞ்சு நாரி போன பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, இது எங்களுக்கு முடியாதுங்க, ஒரு நாளைக்கு 50 சென்டிமீட்டர் பெஞ்சுனா ரெண்டு நாளைக்கு தான் 50 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன். இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா, பேசாத பேச்செல்லாம் பேசியதன் விளைவு. விடியல் அரசு, திராவிட மாடல், திராவிடியன் ஸ்டாக்கு, ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது. எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் மழை பெஞ்சாலும் 4000 கோடிக்கு திட்டம் தீட்டோம். இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சொன்னாங்க, உன்ன பாரு எல்லாரும் உன்ன திரும்பி பாக்குற மாதிரி கொண்டு போய் டாப்ல நிறுத்துறேன் டாப்ல நிறுத்துறேன். இன்னைக்கு சந்தி சிரிச்ச பிறகு, ஊர் நாரின பிறகு நாங்க என்ன பண்றது, 50 சென்டிமீட்டர் பெஞ்சதுனா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது. இந்த பேச்சு தான் காது வரைக்கும் வாய் கிழிந்த இந்த பேச்சு தான் இந்த விமர்சனத்திற்கு காரணம். இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். இப்ப என்ன பண்றீங்க, என் கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. உங்கள் சக்திக்கு மீறியது என்பது உண்மை என்றாலும், அதை நீங்கள் கையாண்ட முறை என்பது நான் இப்பயும் சொல்றேன், ஃபிளட்டிங்கை விட மோசமானது. ஃபுட் பேக்கெட்ஸையும் ட்ரிங்கிங் வாட்டரையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம 4 நாள் மக்களை தவிக்க விட்டது. இந்த நிலைமை 2015 இல்லைங்க. அந்த செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்தாங்க, செத்து போனான். ஆனால் அதுக்கு பிறகு நிவாரண உதவிகள் என்பது நிறையா வந்ததுங்க. நான் பார்த்துருக்கேங்க எவ்வளோ இடங்களில் வந்து ஃபுட் பேக்கெட்ஸு, பிரெட்டு, வாட்ரு, பிளாங்கெட்ஸு, இங்கே எதுவுமே வரலையே. ஜே ஜெயலலிதா என்னும் நான் அதாவது நிர்வாகம் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். சால்ஜாப்பு பேச்சு பேசுவதாலையும் விமர்சிப்பவர்களை தனி மனித தாக்குதலில் ஈடுபடுவதாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது. மக்கள் மனம் வெதும்பி கிடக்கிறார்கள். இந்த கேம் கார்டன் ஊர்ல இந்த எம்எல்ஏ கிம்எல்ஏ எவனா வந்தா வச்சுக்க, மாணவரையே கேட்பேன், ஊரு உள்ளே வரக்கூடாது, எவனோ தகுதியே இல்ல. நீங்களாம் வந்து ஆட்சி நடத்துறதுக்கே தகுதி இல்ல. எவனுமே வரக்கூடாது, ஓட்டு கேட்டு எவனும் வரக்கூடாது. இத்தோட எடப்பாடி பீரியட்ல கூட, ஜெயலலிதா பீரியட்ல கூட அவங்க இப்படி எல்லாம் வாய விடல. ஒரு சுட்டு தண்ணி தேங்காது. எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கணும். எத்தனை மந்திரி பேசினாங்க, பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நீங்க தானே நம்ப வச்சு கழுத்தறீங்க. இதை கேட்பானா கேட்க மாட்டானாங்க. எல்லாரும் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் விஷால ஒரு வீடியோ போட்டாரு, சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? அது 7 தலைமுறை அவரை தோண்டி திட்டினா, இதெல்லாம் உருப்படுறதுக்கு வழியாது. ஆனா மனசார சொல்றா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்டேன், உருப்பட மாட்டேன். ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், அவருக்கு உரிமை இல்லையா அதை பத்தி பேசுறதுக்கு? என்ன தேனும் பாலும் ஓடுதா? நீங்க பேசின பேச்சுக்கும் களத்துல இருக்க நிலவரத்துக்கும் சம்பந்தமே இல்லையா சார்? ஒரு சொட்டு தண்ணி வராதுன்னு பேசாத மந்திரி கிடையாது. 7 நாள் நாரி கிடக்குது சிட்டி. நிறைய என்ஜிஓஸ் இருந்தாங்க வேலை செய்யறதுக்கு. இந்த தடவை அவங்களை என்கரேஜ் பண்ணலங்க. மீறி போனா கட்சிக்காரன் அடிப்பான், ஏன்னா அவன் இப்போ கிரெடிட் எடுத்துட்டு போறான்னு. 4வது நாள் தானே அங்க முதலமைச்சர் சொல்றாரு, தன்னார்வலர்கள் விருப்பப்பட்டால் வந்து சேர்ந்து கொள்ளலாம். அது எப்படிங்க அது? வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ற இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.